பரபரப்பான இந்த வாழ்க்கை பலாப்பழம் போன்றது. முட்களை கண்டு பயந்தவர்கள் பசியோடு தான் இருப்பார்கள். துணிந்த சிலரே சுலை என்னும் வெற்றியை ருசிக்கிறார்கள். முக்கனிகளில் ஒன்றான பலா சில குறிப்பிட்ட காலங்களில் மட்டுமே காய்க்கக்கூடியது. ஆனால் பலாப்பழத்தை விரும்பாதவர்களே இருக்க மாட்டார்கள். அவ்வளவு சுவையான பலாப்பழத்தில் எத்தனையோ மருத்துவ குணங்கள் உள்ளன. கண் பார்வைக்கு உதவும் விட்டமின் ஏ பலாப்பழத்தில் அதிக அளவில் உள்ளது. இது மூளைக்கும் உடலுக்கும் அதிக பலத்தை தரும். நரம்புகளை உறுதியாக்கும், இரத்தத்தை விருத்தி செய்யும். அடிக்கடி நோய் தாக்கி அவதிக்குள்ளாபவர்கள் பலாப்பழம் சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடல் ஆரோக்கியம் பெறும். பலாப்பழம் சாப்பிடுவதற்கு சுவையானது மட்டுமல்ல, உடலுக்கும் நல்லது. பலாக்காயை கூட்டு செய்து சாப்பிடலாம். பலாக்காய் பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு சமைத்து கொடுத்தால் நன்றாக பால் சுரக்கும். பலாக்காய் உடல் சூட்டை தணிக்கும் ஆற்றல் பெற்றது. பலாக்காயை சமைத்து சாப்பிட்டால் பித்த மயக்கம், அதனால் ஏற்படும் பித்த வாந்தி போன்றவற்றை குணப்படுத்தும். பலாவின் பிஞ்சிக்காய் கறிகாய் வகையை சேர்ந்தது. இதை நறுக்கி வேக வைத்து கறிக்காயாக சாப்பிட்டால் நா வறட்சியை போக்கும், பித்தம் குறையும். ஆனால் அதிக அளவில் சாப்பிட பசி மந்தம், வயிற்று வலி உண்டாகும். முற்றிய காய் ஜீரணமாக மிக தாமதமாகும். உடலுக்கு சோர்வும் பெருமூச்சும் ஏற்படுத்தும். பழம் நல்ல பலம் தரக்கூடியது. சாப்பாட்டின் நடுவே சாப்பிடுவது, நெய் தேன் சேர்த்து சாப்பிடுவது, சர்க்கரை வெல்லம் சேர்த்து பாயாசமாக்கி கொள்வது, சர்க்கரை பாகில் போட்டு வைப்பது போன்றவை நல்லது. மிக தாமதமாக ஜீரணமாவதை இவை தடுக்கும். கக்குவான் இருமலுக்கு அதன் வேகத்தை குறைக்க பலாப்பழத்தின் சுளைகளை நெய் தேன் கலந்து கொடுப்பதுண்டு. நுரையீரல் வறண்டு வறட்டு இருமல் மிகவும் பாதிக்கும் வேளையில் இது மிகவும் பயன்படும். பலாசுளை அதிகமாக சாப்பிட்டால் ஏற்படும் ஜீரண வாந்தி பேதி போன்றவை குணமாக சுளையை சுற்றியுள்ள கோதுகளை அனலில் கருக்கி அந்த கறியை தேன் விட்டு குழப்பி சாப்பிட உடனே குணம் தரும். நல்ல குளிர்ச்சியான பழம் என்பதால் நன்றாக பழுத்த பலாப்பழத்தின் இனிப்பு சுவை, குளிர்ச்சி நெய்ப்பு, பிசுபிசுப்பு போன்ற தன்மையால் தசைகளை கொழுத்து வலுவுற செய்வதுடன் உடலுக்கு வலிமையை தரும். உடலில் உள்ள கழிவுப் பொருட்களை நல்ல முறையில் வெளியேற்றும். மேலும் களைப்பு, ஆயாசம், வறட்சி, உடல் எரிவது போன்ற உணர்ச்சியை போக்கி பித்தவாயு தோஷங்களை ஒழுங்குடன் செயலாற்ற உதவும். வாய், மூக்கு, சிறுநீர், மலம் போன்ற பகுதிகளிலிருந்து இரத்தம் கசியும் உபாதைகளுக்கு பலாப்பழம் நல்ல குணத்தை தருகிறது. சளி தொல்லையுள்ளவர்கள் பலாப்பழத்தை சாப்பிடக்கூடாது. பலாசுளையை பிரித்தெடுக்க உதவும் கத்தி, பிரித்தெடுப்பவரின் கைகள் ஆகியவை சுத்தமாக இல்லாமல் இருப்பது, வியாபாரத்திற்காக வைத்திருக்கும் இடத்தில் ஈக்கள் பலாப்பழத்தின் மேல் மொய்த்திருப்பது போன்றவற்றால் அந்த பலாப்பழத்தை சாப்பிடுபவர்களின் இரத்தம் சீர்கெட்டடைந்து கரப்பான் என்னும் தோல் உபாதை ஏற்படலாம். பலாப்பழத்தின் விதையை வறுத்து பொடித்து உப்பு ஓமம் சேர்த்து வெந்நீருடன் சாப்பிட அதிக பலாசுளையை சாப்பிட்டால் ஏற்படும் அஜீரணம், வாந்தி, பேதி போன்ற உபாதைகளை குணப்படுத்திவிடலாம். மலையாளத்தில் சக்கைக்கு சுக்கு என்பார்கள். பலாப்பழ அல்வாவில் கஸ்தூரி, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் சேர்த்தால் வாசனை அதிகப்படுவதுடன் பலாப்பழத்தினால் அஜீரணம், மப்பு முதலியன ஏற்படாமலும் தடுக்க உதவும்.